அனைவருக்கும் வணக்கம். சற்றம் உங்களுடைய தமக்கு அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் டிசம்பர் மாதம் 24 தேதி ஞாயிற்றுக்கிழமை அடுத்த 3 மணியத்தில் 10 மாவட்டங்கள் கனமழை கொட்டித்திருக்கும் என தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். அதன்படி எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் இளமை படம் பிரீஃபாக பார்க்கலாம். மறக்க மஸ்கிப்படாமல் பாருங்க. உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறப்பனையை சப்ஸ்கிரைப் தமிழகத்தில் அடுத்த 3 மணியத்தில் கடலூர், விழுப்புரம் உட்பட 10 மாவட்டங்கள் கனமழை கொட்டித்திருக்கும். இந்திய பெருங்கடல் மற்றும் அணையொட்டிய தென்மேற்கு வங்கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் லேசன முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரம் வரை கனமழை கொட்டித்திருக்கும் என அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக அடுத்த 3 மணியத்தில் தமிழகத்தில் கடலூர், விழுப்புரம், மயிலாடுதுறை, அரியலூர், நாகப்பட்டினம், திருவள்ளூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்கள் அதனை சுற்றுவட்டார பகுதிகளில் அடுத்த 3 மணி நேரத்தில் கனமழை கொட்டித்திருக்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நிறைய ஒரு சில பகுதிகளில் லேசன முதல் மிதமான மழையும் அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 28 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 24 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர். இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை: தென் தமிழக கடலோர பகுதி, மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் இன்றைய நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்ட தமிழகத்தில் இன்றைய நாட்கள் பொறுத்தவரை அடுத்த 3 மணியத்தில் 10 மாவட்டங்கள் கட்டாயம் கனமழை கொட்டித்திருக்கும் என அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.